Hello friends, welcome to Roja Classic. In this video, we will see a snacks recipe. This snacks recipe is very good. If you look at this, we will do 65 cups. How do we do this? First time we will see our channel. My video will see you in the first time. Subscribe to my channel and click the bell button. If you look at my channel, you notification. Come on, 65 செய்யதுன்னு பார்க்கலாம். இப்போ பூசணிக்காயினுடைய மேல் தோலை எடுத்துட்டு இத போல துண்டுகளா கட் பண்ணி எடுத்துறேன். தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு சொட்டு தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துறேன். இப்போ இதல 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் chili powder சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது அப்படியே நல்லா பூசணிக்காயோட கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்திருக்கிற இந்த மாவுலாம் நல்லா பூசணிக்காயோட நல்லா ஒட்டி வரணும். அத போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நீர் கொண்ட காய்ன்றதால இதல தண்ணி சேர்த்து நம்ம பிசைய கூடாது. இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி பிசைஞ்சு விடணும். கொஞ்சமா தண்ணி தெளிச்சி பிசைஞ்சு விட்டாச்சு. இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உடனே எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அளவாக சூடு ஏறினதும் நம்ம கலந்து வச்ச பூசணிக்காய் உடனே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பூசணிக்காய் நீர் கொண்ட காயின்றதால நம்ம ஊற வைக்கக்கூடாது. இதை தனித்தனியாக உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மேல் மாவு நல்லா செவந்து வந்து கிறிஸ்பியாக ஆகிற அதே டயத்துலேயே உள்ளே இருக்கிற பூசணிக்காயை வெந்துடுதுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே மேல் மாவு நல்லா கிறிஸ்பி ஆகிடுது. அதே டயத்தில் பூசணிக்காய் வெந்து போகுது. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்து மீதி இருக்கிற பூசணிக்காய் மிக்ஸையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இதனுடைய சுவை எப்படி இருக்குதுன்னா மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாக காரசாரமாகவும் உள்ள பூசணிக்காய் இனிப்பு சுவையோடும் இருக்குது. இதில் ரெண்டும் சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குதுங்க. குழந்தைங்க உடனே விரும்பி எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.